ஓ சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. எல்லாம் ஃபுல்லாவே நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். காமெடி நிறையா தான் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா பார்க்கலாம். காமெடியா இருந்துச்சு. ஆரஞ்சு ஓகே. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. நாய்ஸ் மேக்கர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வடிவேல் சாரை ஸ்க்ரீனில் பார்க்குறனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது. ஃபுல் படமும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நாய்ஸுக்கு செம்மையாக இருக்குது. சார் வாய்ஸு சூப்பராக தான் இருந்துச்சு. சந்தோஷ் நாராயண் கம்போசிங் நல்லா இருந்துச்சு. அவர் காமெடினாலே அதுக்கு ஒரு தனி இது தான். ஸோ நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஜி நாய் சேகர் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அது வர காமெடி சாங்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள்லாம். அவங்க கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் ஃபுல்லாக சிரிச்சிட்டே பார்க்கலாம். 3.5 மணி நேரம் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக சிரிச்சிட்டே பார்க்கலாம். தியேட்டரில் ஜாலியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்குங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. வடிவேல் சாரே படம் ஓடும். அவர் எப்பவுமே எட்டனாக இருந்தா எட்டு பாட்டு கேட்கும். அந்த அவங்க கரெக்டாக இல்லை. வடிவேல் சார் வாய்ஸ் தனித்துவம். அதே மாதிரி காலம் மாறி போச்சு பாட்டு பாடிப்பார். பாடி பொட்ட புள்ள வழி அதுவும் பெரிய ஹிட்டு. அப்புறம் இல்லை சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் நல்லாயிருக்கும். காமெடி அவர் பக்காவாக பண்ணுறாரு. ஆனால் இப்போ ரொம்ப நாளமாக காமெடியை விட்டுட்டு ரொம்ப ஒதுங்கியிருக்க மாதிரி இருக்கு. இப்போ மீண்டும் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, என்ன சொல்ல, ஒரு ஃபேமிலியாக போய் ஜாலியாக பார்க்கலாம். வடிவேல் சார் நடிப்பு சொல்ல வேணாம். வருது அவர்தெல்லாம் சூப்பர் தான். காமெடி சூப்பர். அவர் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் காமெடிலாம் செம்ம சூப்பர் தான். அவரோட ஆக்டிங்லாம் அடிச்சுக்க ஆளே இல்லை. காமெடியில் இன்னும் அவரோட லெவலுக்கு வேறு யாரும் இன்னும் இல்லவே இல்லை. அவரே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விவேக் சார். ஃபஸ்ட்டு அவர் மட்டும்தான். அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது காமெடியில். கண்டிப்பாக பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது? எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அந்த பலூன் காமெடிலாம் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால குழந்தைங்களுக்குலாம் வடிவேல் சார் பிடிக்காதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.